தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு வான்புவி எங்கும் வளர்ந்திட நூனம் தீர்வலி சிலமெங்கும் களைத்திட பாலர்கள் அரபி ஓதிடணும் நம் பாலர்கள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கே செல்வர்கள் அரபி ஓதிடணும் செல்வர்கள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் மதலைகள் அரபி ஓதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா தாசனை அரபியில் அழைத்திடணும் மாலை தாசனை அரபியில் அழைத்திடணும் தீன்மறை களிமா மொழிந்திடவாரி திருநபி பெருமான் அவதாரம் ஹக்கே லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது
அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபையினால் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் பச்சை பாசங்கமழும் தேசம் புகழும் தேசத்திற்கு சலித்த நகரம் தீனவர்க்கு ஹஜி நகரம் அரபாத்து மலை நகரம் அபுஜம்ஜம் கிணத்து நகரம் அரபியா நாட்டிலே தலைசிறந்த நாடாக இருக்கின்ற மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த நாட்டினுடைய ஒரு பெருமையை பற்றி சொல்வது என்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பு மக்கமா நகரத்தினுடைய ஒரு சிறப்பு எந்த முறையில் அல்லாஹு அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானே. ஆனால் முதன் முதலாக இந்த உலகத்தில் அதாவது புனிதமான ஒரு ஆலயத்தை ஆண்டவன் தோற்றுவித்தது கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடியது திரு மக்கமா நகரம். இன்னும் அந்த திரு மக்கமா நகரத்தில் அரபா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஹஜ்ஜாரிகள் சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் திரு மக்கமா நகரம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் நின்றும் எழுந்த அபு ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு அமைந்திருப்பது திரு மக்கமா நகரம். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த மக்கமா நகரம். ஆகவே அப்ப சிறப்பு தங்கி அந்த மக்கமா நகரத்தில் அப்துல் முத்தலீப் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள். குரசியனுடைய தலைவராக இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு 6 ஆண் மக்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த 6 ஆண் மக்களில் நின்றும் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் மிக்க அழகுடையவர்களாக ஒளிவுடையவர்களாக தெளிவுடையவர்களாக அவர்கள் மீது அதிகமான மஹப்பத்துடையவர்களாக வைத்து பாதுகாத்து வருகின்றார் அப்துல்லா அவர்களை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் இந்த நம்முடைய அரும நாயகத்தை அவதாரமாக்க வேண்டும் என்று முதன் முதலாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் நின்றும் இன்ன அவர்களுடைய சந்ததியின் வழியாக 51வது தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே அரும நாயகத்தினுடைய அந்த நூர் ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய ஒளிவை முத்தாக அமைத்து வைத்திருந்தார். அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இருக்கின்ற அந்த பேரொழிவாக கூடியது அப்துல்லாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பற்றி சொல்ல வேண்டுமேனால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அழகோடு ஒளிவோடு தெளிவோடு இருக்கின்ற அப்துல்லா அவர்களுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் மதீனா மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பெரும் குடும்பத்தை சார்ந்த பெரிய பெரிய செல்வம் படைத்த சீமான்குடிய மக்கள்கள் எல்லாம் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எண்ணி இருக்குகின்ற காலம் அதில் மறுசை பொருந்தியதோர் மக்காவிலே அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய மகன் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் ஆனால் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று மதீனா நகரத்தில் இன்னும் பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இன்னும் தலை சிறந்த ஒரு பெண்மணியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஏக பத்தினி தன்மை பொருந்திய ஆமினா என்று சொல்லக்கூடிய அருமை பெண்மணி அவர்களை தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு மனமுடித்து சிறப்பான முறையில் அழைத்து கொண்டு வந்து மக்கமா நகரத்தில் அப்துல்லாவும் ஆமினாவும் இரண்டு பேர்களும் ரொம்ப சிறப்பான முறையில் வாழ்ந்து வாழ்கின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபை நல் அப்துல்லாவும் ஆமினாவும் படைத்த ஆண்டவனை வணங்கி வாரம் இந்த முறையிலே அப்துல்லாவும்
ஆமீன் அம்மாவும் இரண்டு பேர்களும் இன்புற்று ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் நம்முடைய அருமநாயக ரசூலேக்கரின் சல்லல்லாஹு அறிவு சொல்லும் அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றானேயானால், மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, இந்த உலகத்தின் கண்ணில் தாயுடைய கர்ப்பத்தில் என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கர்வாக உருசிய போகின்றேன், அவர்களை கர்ப்பத்தில் தரிபாடாக்க வைக்க போகின்றேன். ஆகையினால் இன்று நீங்கள் எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்து எல்வேர்களும் நீங்கள் வாழ்த்து கூறக்கூடிய முறையிலே சந்தோஷமாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் தானே அலங்காரம் செய்து வானவர்களும் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் ஹூரிலீன்களும் சிறப்பாகிய அந்த ஒரு நாளை இன்னும் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவனுடைய உத்தரவுக்கு இணங்க அரும நாயகத்தினுடைய ஒரு அவர்கள் பெற அவர்கள் கரு தணிக்கக்கூடிய அந்த தினத்தை எல்லாம் எல்லாரும் ரொம்ப சிறப்பான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க உலகத்தின் கண்ணில் அப்துல்லாவும் ஆமினாவும் அவர்களுடைய அரண்மனையிலே நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் அரும நபியை எந்த மாதத்தில் என்ன நாளையில் தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்தார் என்பதை பற்றி சீரா புராணத்தில உமர் புலவர் அப்பா மாபெரும் கவிமகான் அவர்கள் ஒரு கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அரும நபி ஜனித்ததை பற்றி என்ன சொல்லுகின்றார்களையானார், திங்களாம் ரஜபு முதல் செய்தி வெளியிறாம், திங்களாம் ரஜபு முதல் செய்தி வெளியிறா துங்கவார்கள் அப்துல்லா முதலிடத்திருந்து எங்கள் நாயகம் முஹம்மது பேரொழி துலங்கி மங்கையாமினார் வயிற்றினில் தரித்தது வந்தேன். அருமை நபி அவர்களை தாயுடைய கர்ப்பத்தில் தரிபாடாக்கி வைத்த ஒரு நாளை மகான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். திங்களாம் ரஜபு முதல் தேதி வெள்ளியிரா, ரஜபு மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தாயுடைய கர்ப்பாசனத்தில் அரும நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிவை தாயாகி ஆமீன் அம்மாவுடைய கர்ப்பாசனத்தில் அல்லாஹு தரிபாடாக்கி வைக்கின்றார். அப்படி தரிபாடாக்கி வைத்த அன்று இரவு ஆமினா நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயின் சொல்லுகின்றார்களே, ஆனால் ஆதிபிதான் நபி கனவில் வந்து ஆமினாரை வாழ்த்தி அவர் சொல்லிடுவார். முதலாவது தரிபாடான அன்று இரவு நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி அவர்களை நன்மாராயம் கூறி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள். பிவி ஆமினாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் கொத்த ஒரு பிள்ளையாக இருக்குமேயானால் அவ்வல் நபி ஆதி நபி, இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டான். அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாவுடைய நபியை உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக திருநாமம் வைக்க சொல்லி மொழிந்திடுவார், பெயர் சூட்ட சொல்லி அவர்கள் மறைந்திடுவார்கள். நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்தில் தோன்றி சொன்னார்கள், அந்த குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமினா பதறி முழித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கனவானதை சொல்லிடுவார். கேட்டவர்கள் மனம் அதிலே சந்தோஷமானார். தான் கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொல்ல அவர்களும் கே
விளையாட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டவர்களாக இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார் திருமக்கமா நகரத்தில். முதல் மாதம் அருமை நபி வயிற்றிலே தனித்து ஒரு மாதம் நிறைவு பெறுகிறது. அதுபோன்று இரண்டாவது மாதம் ஆமீனம்மா அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே, ஆனால் இதிரிசின் நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் ஆமீனார்கே. அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசுட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். இந்த கனவை கண்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு கணவருக்கு சொல்லி சந்தோஷமாகி மக்கா நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார். இரண்டு மாதம் நிறைவு பெறுகின்றது. மூன்றாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் அவர்களுடைய அரண்மனையிலே பத்தி நீ யார் ஆமீன் அம்மா நித்திரையாய் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே, ஆனால் நூஹு நபி அவர்கள் கனவில் வந்து உண்மை போரிந்தியதோ இனிய மொழி பேசுகின்ற ஆமீனார்கி இனிதாக சொல்லிடுவார் நபி அவர்கள். தேனினும் இனிமையான மொழிகளாக இருக்குமா, பெயர் கொற்ற இனிய மொழி பேசுகின்ற ஆமீனாவுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூன்றாவது மாதத்தில் மினாமியத்தில் தரிசனமாகி சொல்லுகின்றார். ஆமீனாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த பிள்ளையாக கூடியதே பெயர் கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமே, ஆனால் இன்னும் இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் சத்திய சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாலாவது வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார். அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். அது கண்டு ஆமீன் அம்மா எழுந்திருத்து தன்னுடைய கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார்கள். தாயுடைய கர்ப்பத்திலே மூன்று மாதம் அரும நபி ஹமலாக இருக்கின்றார். மூன்று மாதம் நிறைவு பெறுகின்றது. நான்காவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே, ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் ஆமீனார்கே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்திலே தோன்றி வாழ்த்து கூறி சொல்லுகின்றார். ஆமீனாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் கொற்ற ஒரு குழந்தையாக இருக்குமே, ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் இன்னும் புர்கான் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள். நேர்வழி காட்டக்கூடிய நபியாக இந்த உலகத்தில் அவதாரமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள். அது கண்டு ஆமீனா சந்தோஷமாகி எழுந்தார்கள், கணவருக்கு சொன்னார்கள். அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான்கு மாதம் நிறைவு பெறுகின்றது. ஐந்தாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று பிவி ஆமீனம்மா அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே, ஆனால் வாழ்த்து கூறுகின்றார்களே, ஆனால் இஸ்மாயில் நபி அவர்கள் கனவில் வந்து
சத்தியமுடையவர்களாக பொறுமையுடையவர்களாக ஆண்டவன் இந்த உலகத்தில் அவர்களை பிறக்க செய்கின்றான். ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமினா எழுந்து கணவருக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் போது, ஆமினம்மா, அவர்களுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற அரும நபி 5 மாதம் ஹமல். அப்படி 5 மாதம் ஹமலாயிருக்கும் போது அந்த காலத்திலேயே, அதாவது பெண்களுக்கு சூலி காப்பு வளைகாப்பு உடுத்துவது பழக்கமாக இருந்திருக்கின்ற ஆமினாவுடைய தாய் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்து சூலி காப்பு உடுத்துவதற்காக வேண்டி இன்னும் ஆமினாவர்களை நல்ல விதமாக அவர்களை நீராட செய்து வயதரமான புத்தாடைகள் உடுப்புகளை எல்லாம் எடுத்து உடுத்தி இன்னும் அவர்களுக்கு சூலி காப்பு வளைகாப்பும் தரித்து இன்னும் அவர்களோட பெண்மணிகள் எல்லாம் அலங்காரம் செய்து பிவி ஆமினம்மா அவர்களை எங்கு அழைத்து போகின்றார்களேயானால், அன்றைய நாளையில் மக்கமா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படி அந்த ஆலயத்துக்குள் அழைத்து செல்லும் போது அந்த நாளையில் அந்த கஃபத்துல்லா பள்ளிவாசலுக்குள் என்ன இருக்கின்றதையானால், 360 விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கமா நகரத்து மக்கள் 360 விக்கிரகங்களை பள்ளியை அந்த கஃபத்துல்லா பள்ளியிலே வைத்து வணங்கி வருகின்றார்கள். அதுபோன்று இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த கஃபத்துல்லா பள்ளிவாசலுக்கு ஆமினாவும் சென்று அவர்களோடு சென்ற பெண்களும் ஒன்றாக சென்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். ஆமினம்மா தன்னுடைய அங்க வைத்து இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கிடத்திலே வேண்டுகின்றார்கள், என்னுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இந்த ஹமலுக்கு எந்த விதமா உடைய ஒரு குற்றம் குறை இல்லாதபடி நிறைவான முறையிலே இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற லாபிசா குபில் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இந்த ஆமினம்மா அவர்களுடைய முன்பதாக அடித்து பிறண்டது விழுந்திடுமா, ஆமினால் பாதத்திலே விழுந்திடுமா, ஆமினம்மா காலடியில் விழுந்து கிடந்துமே வணங்கிடுமா. தெய்வத்தை வழிபட சென்றார்கள். ஆனா அதே நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகங்கள் எல்லாம் ஆமினம்மாவுடைய காலடியில் விழுந்து அவர்களுக்கு பணிவு செய்கின்ற ஆமினம்மா அவர்களுடைய ஒரு பாதத்தடியிலிருந்து விழுந்து வணங்கக்கூடிய அந்த புத்தகங்களை பார்த்த மற்றுள்ள பெண்களும் ஆமினாவும் அப்படி ஆச்சரியமடைந்து இது என்ன ஒரு பெரிய ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று எல்வேர்களும் வேந்தவர்களாக வேந்து பள்ளியை தானே விட்டு அவங்களுடைய அரமனைக்கு வந்தார்கள். இந்த முறையிலே பிவி ஆமினம்மாவுடைய வயிற்றிலே கரிமானாய் இருக்கின்ற நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 மாதம் நிறைவு பெறுகின்றது. 6வது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ஆமீன் அம்மா அவர்கள் தானே தன்னுடைய அரமனையில் நித்திரையாயிருக்கும் போது எங்கள் பத்தினியார் ஆமீன் அம்மா உலகத்தின் கண்ணில் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ கடலிலே
மூழ்கி கிடக்கக்கூடிய தத்தளிக்கக்கூடிய மக்களை நேர்வழி காட்டக்கூடிய மரக்கலமாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி மூசா அலி சலாத்து வசலாம் மறைந்தார்கள். இந்த கனவை கண்ட ஆமீன் அம்மா எழுந்திருத்து தன்னுடைய கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அருமை நபி தாயுடைய கர்ப்பத்தில் 6 மாதம் அமலாக இருக்கின்றார். ஒரு நாள் அன்று அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியா நம் மகன் அப்துல்லாவை அருகில் அழைத்திடுவார், அன்போடு சொல்லிடுவார், அருமை மகன் அப்துல்லாவை அருகாமையில் அழைத்து சொல்லுகின்ற, மகனே, உன்னுடைய மனைவி ஹமலாக 6 மாத கர்ப்பசியாக இருக்கின்றார். நீயும் இந்த உலகத்தில் 4 பேரை போன்று நல்லபடியாக வாழ வேண்டும். நம்முடைய மக்கமா நகரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு செல்லுகின்றார்கள். அதுபோல நீயும் வேண்டுமான பொன்பொருளுடைய வியாபாரத்துக்கு சென்று நீயும் அதிகமான ஒரு லாபத்தை பெற்று வருவாய் மகனே என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல்லா வியாபாரத்துக்கு போகும்படியாக கட்டளையிட்டதும் அப்துல்லா மிக்க மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டிய பொருள்களைத்தான் தயார் செய்கின்றார்கள். 1000 மொட்டகையா அப்துல்லா அதில தெளிந்தெடுத்து உத்தரவையும் பெற்றுக் கொண்டு அந்த மக்கமா நகரத்தில் உள்ள வர்த்தக கூட்டத்தார்களோடு ஒன்றாக சேர்ந்து அப்துல்லாவும் அந்த வணிக கூட்டத்தார்களும் எந்த முறையிலே பயணப்பட்டு போகின்றார்களே, ஆனால் மக்கத்து மன்னவர்கள் அவர் பல முத்துகள் யாவாரும் நகரத்தை விட்டு நீங்கி அவர்கள் வியாபாரத்தினுடைய பொது ஸ்தலமாகி திரு மதினமா நகரத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து அவர்கள் கொண்டு வந்த முதல்களைத்தான் இறக்கி வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்துல்லா அவர்கள் கொண்டு சென்ற அந்த முதல்கள் எல்லாம் முதல் விலைக்கு விற்று ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டோம். அரும நாயகர் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டும் அப்துல்லா அவர்களுக்கு அதினமான லாபமும் அதினமான ஒரு பரக்கத்தும் பெற்றார்களாம் அப்துல்லா அவர்கள். இப்படி ஒன்றாக சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வேண்டிய பொன்பொருள்களையும் தன்னுடைய நாட்டுக்கு வேண்டுமான வர்த்தக பண்டங்களையும் தானே வாங்கி ஒட்டகத்தின் மீது ஏற்றி அந்த மக்கத்து வியாபாரிகள் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக மீண்டும் தானே கூடி மக்கமா நகரத்திற்கு மதினாவை விட்டு நீங்கி வழி நடந்து வருகின்றார்கள் வர்த்தக கூட்டத்தார்கள். ஒரு சின்ன கிராமத்தில் வணிக கூட்டத்தார்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கின்ற அன்று இரவு அப்துல்லாவாக கூடியவர்கள் அந்த அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கும் போது அவர்களுக்கு ஜுரம்
காய்ச்சல் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹு ஜல்லஸ்தானத்தால் ஆண்டவனுடைய ஒரு அமைப்பின்படி, அவனுடைய கலாவின்படி, அவனுடைய ஒரு தத்தீரின்படி அப்துல்லா அவர்கள் மூன்று நாள் ஜுர காய்ச்சலோடு அவர்களுடைய கூடாரத்தில் தானே படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லஸ்தானத்தால் ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு கலாவை கொண்டும் அப்துல்லாவாக கூடியவர்கள் அபுவாகனும் தாளத்தில் அங்கே மரணித்து விட்டார்கள். ஆனால் எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்தில் உயிரோடு ஜீவித்த போதிலும் ஒரு நாள் இறப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அப்துல்லா அவர்களுடைய ஒரு கலாவின்படி அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் உபாத்தாகிவிட்டார்கள். இது தெரிந்த மற்றுள்ள வியாபாரிகள் அனைவர்களும் வந்து பார்த்து அப்துல்லாவுடைய மரணத்தை பார்த்து மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தத்தோடும், அப்துல்லாவுடைய மனைவியோ அமலாக இருக்கின்றார், வியாபாரத்திற்கு வந்த இடத்துல மீண்டும் இந்த செல்வத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தந்தையே தன்னுடைய மனைவியை காணாத முறையிலே அல்லாஹு அவர்கள் இந்த இடத்துல அவர்களுக்கு உபாத்து மரணம் வந்துவிட்டதே என்று வியாபாரிகள் எல்லாம் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து கழிவு குளிப்பாட்டி அந்த அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்லடக்கம் செய்திடுவார் அப்துல்லா அவர்களையும். வணிகர்கள் வணிக கூட்டத்தார்கள் எல்லாம் அவர்களுடைய பொன்பொருள்களை ஒட்டகத்திலே ஏற்றி ஆனால் மக்காவுக்கு சென்றால் அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நாம என்ன பதில் சொல்லுவோம்? அதே நேரத்தில் அப்துல்லாவுடைய மனைவி ஆமினம்மா இது கேட்டால் அவர்களுடைய மனம்தான் தாங்கிக் கொள்ளுமா என்று மனதிலே மிக்க வருத்தத்தோடு எழுந்தருமையாகி வியாபார கூட்டத்தார்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கி திருமக்கமா நகரத்திற்கு தானே வந்ததும் அப்துல்லாவுடைய பொன்பொருளை அவர்களுடைய தந்தையாகி அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லுகின்றார்கள். கொண்டு போய் முதல் பொன்பொருள்களை இறக்கியதும் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவசரமாகத்தானே வந்து வணிக கூட்டத்தார்களை பார்த்து கேட்கின்றார், என்னுடைய அருமை கண்மணியான மகன் அப்துல்லாவை காணவில்லையே, ஆனால் அவங்களுடைய ஒட்டகமும் அவங்களுடைய பொன்பொழியும் கொண்டு வந்து இறக்குகின்றீர்களே, என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தமுடைய மகன் அப்துல்லாவை எங்கே என்று ஆவலோடு கேட்டிடுவார் அப்துல் முத்தலிப் அவர். அப்துல் முத்தலிப் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்துல் முத்தலிப் அவர்களே பெரியவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வதென்று சொன்னால் எங்களுடைய நாவுகள் தடுமாறுகின்றது, எங்களுடைய உடல்கள் சோறுகின்றது என்று அந்த வணிக கூட்டத்தார்கள் கண்களில் கண்ணீர் சிந்த என்னவென்று சொல்லிடுவோம் நடந்ததொரு காரணத்தை. அப்துல் முத்தலிப் அவர்களே, எங்களுடைய உடலும் உள்ளமும் பதறுகின்ற அப்துல் முத்தலிப் கேட்கின்றார், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே அதிதமான லாபத்தோடு தாங்களுடைய மகன் வியாபாரத்தை முடித்து திரும்பி வருகின்ற வழியிலே அப்வா என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே வந்து தங்கி இருந்தோம்.
அல்லாஹ்வுடைய கலாவின்படி, அல்லாஹ்வுடைய ஒரு தத்தீரின்படி, தங்களுடைய மகனுக்கு ஏற்பட்ட ஜுரத்தினுடைய ஒரு தன்மையை கொண்டு அங்கு மரணித்து விட்டார்கள். உபாதாகி விட்டார்கள் என்று சொன்னதும் இந்த செய்தியை கேட்டு அப்துல் முத்தலிபு அப்படியே தன்னை மறந்து தட்டுக்கிட்டு கை சொந்து மே சொந்து மயங்கிய விழுந்திடுவார், பூமியிலே கிடந்திடுவார். துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் அளவே கிடையாது. மகன் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்படியே கீழே பூமியிலே மயங்கி விழுந்து அப்படியே துடியாக துடித்து விட்டார்கள். அருமை மகனே, அப்துல்லாவே, உன்னை மீண்டும் வியாபாரத்துக்கு சென்ற மகன் திரும்பி வந்து தீதாரை பார்ப்பதற்கு இல்லாது போய்விட்டதே என்று வருந்தினார்கள், துடித்தார்கள். இதே நிலையில அப்துல்லா உபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி ஆமினாவுக்கு தெரிந்தது. அது கேட்டவுடனே அந்த ஆமீன் அம்மா அவங்க பட்ட ஒரு துன்பமும் அவர்கள் பட்ட ஒரு துயரமும் சுபஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆமீனாவுடைய ஒரு சோகத்தன்மை. இந்த முறையிலே ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார்கள் என்றதும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து அவர்களுடைய கார்மேகத்துக்கு பாகி கரும் கூந்தல்கள் எல்லாம் அப்படியே மண்ணிலே கிடந்து பிறண்டு அந்த ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் மனதிலே ஆறா துயரத்தோடு முத்து முத்தாய் கண்ணீர் விட்டு அவர்கள் முகம் சோர்ந்து அழுதிடுவார். சொல்லி முடிக்க முடியாது. அந்த நிலையிலே ஆமீன் அம்மா பூமியிலே கிடந்து உருண்டு பிறண்டு அழுது புலம்புகின்றார்கள். இதை பார்த்த நின்ற கண்ட அத்தனை ஜீவன்களும் இன்னும் உலகத்தில் உண்டாவாகி ஜீவன்கள் எல்லாம் ஆமீன் அம்மாவுடைய ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் கண்டு கண்ணீர் வடித்ததாம். இந்த முறையிலே ஆமீன் அம்மா அவர்கள் மனதிலே வாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் பார்த்தார்கள், நம்முடைய மருமகளோ கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றார், ஆனால் கணவன் இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அவர்களுடைய பக்கத்தில் வந்து ஆமீனாவுக்கு சொல்லுகின்றார்கள். என் அருமை கண்மணியான மருமகளே, ஆமீனாவே, அதாவது அல்லாஹ்வுடைய கலாவின்படி தக்தீரின்படி நடந்து விட்டது. யார்தான் இந்த உலகத்தில் இன்று நாளைக்கு வாழப் போகின்றார்கள்? நிச்சயமாக எந்தாவது ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால மரணம் என்ற குடிப்பை நாம் குடித்து ஆக வேண்டும். அதை விட்டு யாரும் தப்ப முடியாது. ஆமீனாவே, சபர் செய்யுங்கள். நீங்களோ கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றீர்கள், ஆகையினால் அழுகாதீர்கள். ஆனால் எனக்கு மகன், உங்களுக்கு கணவர், ஆகையினால் நீங்கள் கணவரை இழந்து விட்டீர்கள், நான் மகனை இழந்து விட்டேன். ஆகையினால் என் அருமை கண்மணியான மருமகள் அவர்களே, உங்களுடைய அழுகையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மருமகளுடைய மனதை தேற்றினார்கள். இந்த முறையிலே பிவி ஆமீன் அம்மா அவர்கள் தன்னுடைய மனதை தான் தேற்றியவர்களாக கணவன் இறந்த ஒரு துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஆமீன் அம்மா அதை நாட்டமாக அவர்கள் மக்கமா நகரத்திலே கணவரை பிரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தாயுடைய கர்ப்பத்தில் அருமை நம்பி ஆறு மாத ஹமலாக இருக்கும் போது தந்தையை இழந்து விட்டார்கள். தாயுடைய கர்ப்பத்திலே ஜனித்திருக்கின்ற அருமை நபி நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லாத குழந்தையாக 6 மாதம் ஹமலா இருக்கும் போதே தந்தையை பிரிந்து விட்டார்கள். இந்த நிலையில அந்த மக்கமா நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அதாவது என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் இந்த ஆமீன் அம்மாவை கல்யாணம் முடித்து கொண்டு வந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். இந்த மக்கமா நகரத்தில் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எத்தனையோ பெண்கள் ஏங்கி ஏங்கி இருந்து தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் வீணாளாக கழித்து விட்டார்கள். அப்படி இந்த பெண்களுடைய ஒரு பத்வாவுடைய தன்மையினால அப்துல்லா மரணித்து விட்டார்கள் என்று சில பெண்கள் பேசுவார்களாம். சில பெண்கள் சொல்வார்களாம், இந்த ஆமீனான்னு சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார் அப்துல் முத்தலிப், என்ன நேரம்னு அந்த அம்மாவுடைய வயத்துல அந்த பிள்ளை ஜனிச்சதோ
அந்த பிள்ளையினுடைய ஒரு தன்மையை கொண்டு தந்தையை பிரிந்து விட்டார்கள் என்று அந்த மக்கம்மா நகரத்து பெண்கள் வடு பேசினாங்க. என்ன நேரம்னு ஆமீனம்மா இந்த வீட்டுக்கு வந்தார்களோ அதனால் அவருடைய கணவரை இழந்து விட்டார்கள் என்று இப்படி பல குறைகளை சொன்னார்களாம் அந்த காலத்திலே உள்ளவர்கள். இப்பவும் சொன்னாங்கல்ல, கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு புது மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தார்களே, ஆனா மரணம் மௌத்து எல்லாருக்கும் உண்டு. அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு வீட்டுக்கு வந்த புருஷன் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு லாப நஷ்டம், மாமனாரோ மாமியோ இறந்துட்டா போதும், உடனே சொல்லிடுவேன். என்ன நேரம்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில் எடுத்து வச்சுதோ மாமியை தூக்கி தின்னுட்டா இல்ல மருமகை தூக்கி சாப்பிட்டாடு சொல்லுவோம், நம்ம நாட்டு பழக்கம். அதுபோல அந்த காலத்திலயும் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு குறையை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினால இதையெல்லாம் கேட்டு ஆமீனம்மா மனதை தேய்ச்சியவர்களாக இருக்கின்றார். 6 மாதங்களை பெறுகின்றது, 7வது மாதம் ஆமீனம்மா அவர்களுடைய அரண்மனையில் நித்திரியாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் தாவூது நபி அவர்கள் கனவில் வந்து சங்கையாக மாதம் மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே, ஆனால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார், ஆமீனாவே தாங்களுடைய வயிற்றில் ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேற்கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமேயானால், எப்பேற்கொற்ற ஒரு பாலகராக இருக்குமேயானால், சாமானியமா உடையவர்கள் அல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவுக்குரிய நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக பிறக்க இருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீ முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லிடுவார், திருநாமம் வைக்க சொல்லி மறைந்திடுவாங்க. அருமை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீனாவுக்கு இது போன்ற ஒரு நன்மாராயத்தை சொல்லி மறைந்தார்கள். அது கண்ட ஆமீனம்மா முழித்து தன்னுடைய கணவருக்கு பகரமாக யாரிடத்தில் இந்த நல்ல செய்தியை சொல்வது என்று சொன்னார், அவங்களுடைய தாய் சபா அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க இடத்துல சொல்லி தான் கண்ட கனவையும் சொல்லி இரண்டு பேர்களும் பேசிக்கொண்டு இறைவனை புகழ்ந்து கொள்வார்களாம். இந்த முறையிலே 7 மாதம் நபி தாயுடைய கர்ப்பத்தில் ஜனித்திருக்கின்றார் நிறைவு பெறுகின்றது. 7 மாதம் நிறைவாகி 8வது மாதம் அதுபோன்று ஆமீனம்மாவுடைய கனவிலே ஆமீனம்மாவுடைய மினாமியத்திலே யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தை எல்லாம் ஒரே குடையில் ஆண்டு கொண்டிருந்த நபி சுலைமான் அவர்கள் இன்னும் 8வது மாதம் மினாமியத்தில் தோன்றி ஆமீனாவுக்கு சொல்லுகின்றார்கள், உண்மையுள்ள ஆமீனாவே உங்கள் வாயத்தினில் உதிக்கும் பிள்ளை. உரிய நபியாக இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று இன்ன நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் சொல்லி மறைந்தார்கள். கண்டு கனவை கண்டு முழித்த ஆமீனம்மா மிக்க மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லி சந்தோஷம் அடைகின்றார்கள். சுபஹானல்லாஹ், 8 மாதம் அரும நபி தாயுடைய கிருபத்துல அப்படி 8 மாதம் நிறைவு பெறுகின்றது. 9வது மாதம்
ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே. ஆனால் ஈசா நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் நாமினாவுக்கு. நன்மாராயம் கூறி சொல்லுகின்றார்கள், ஆமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை பேர்க்குற்றவர்களாக இருக்குமே. ஆனால் அவ்வல் நபி, இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டார். அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாவுடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமை நபி, இறுதி நபியாக, கடைசி நபியாக, இவங்களுக்கு பின்னால் நபி கிடையாது. ஆகவே இறுதி நபியாக உங்களுடைய வயிற்றிலே தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று நபி ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு நன்மாராயம் கூறி வாழ்த்தி போற்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி மறைந்தார்கள். இந்த கனவை கண்டு ஆமினம்மா எழுந்து தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட அந்த சபா அம்மாவும் மனதிலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு, ஆனால் ஆமினம்மா 9 மாதம் கர்ப்பம் என்பதாக சொல்லுகின்றார்களே, 9 மாதம் ஹமல் என்பதாக சொல்லுகின்றார்களே என்று அந்த ஆமினம்மாவுடைய தன்மையை பார்த்து அந்த சபா அம்மா சொல்லுகின்றார்கள். உலகத்துல அதாவது பெண்கள் ஹமல் உண்டாகி விடுவார்களே ஆனால் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு. ஆமினம்மாவாக கூடியவர்கள் இனிப்பையோ புளிப்பையோ உரப்பையோ எதையுமே அவங்க விரும்பி சாப்பிட்டது கிடையாது. அது மட்டுமல்ல, ஆமினம்மா கர்ப்பஸ்திரீகளுக்கு உண்டான அடையாளங்கள் எதுவும் அவங்களிடத்துல தெரியவில்லை. உலகத்தில் பெண்கள் ஹமல் தெரித்து விடுவார்களே ஆனால் அந்த கர்ப்பத்தினுடைய தன்மையை கொண்டு அந்த பெண்களுடைய அழகு குன்றிவிடும். வயிறுகள் நல்ல முறையில், அதாவது இப்ப வயர்களாக கூடியது, இன்னும் வெளியே தெரியக்கூடிய முறையில இன்னும் கர்ப்பஸ்திரீகளுடைய ஒரு தன்மை அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, கண்கள் பூப்படைந்திருக்கும், உரடுகள் வெளுத்திருக்கும், பசு நரம்புகள் எழுந்திருத்திருக்கும். இது போன்ற ஒரு தன்மை கர்ப்பஸ்திரீகளுக்கு உண்டு. அது போன்ற எந்த காட்சியும் பிவி ஆமினம்மாவுக்கு கிடையாது. எதையும் அவர்கள் விரும்பி சாப்பிட்டதும் கிடையாது. ஆனா இப்போ உலகத்துல பெண்கள் ஹமல் தெரித்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டும். சில பெண்கள் இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க, சில பெண்கள் புளிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள், சில பெண்கள் உரப்பை சாப்பிடுவார்கள். சுருக்கமாக சொன்னா சில பெண்கள், அதாவது அந்த கர்ப்பஸ்திரீகளாக கூடியவர்கள் மண்ணையும் திம்பாங்க, சாம்பலையும் திம்பாங்க. இது பெண்களுடைய ஒரு சுவாகம். ஆனா அது போல ஆமினம்மா எதையுமே அவங்க விரும்பி சாப்பிட்டுறது கிடையாது. இந்த தன்மையில ஆமினம்மாவுடைய ஒரு ஆமினம்மாவுடைய மினாமியத்துல நபிமார்கள் சொல்லி சென்றதுக்கு பின்னால மலாயக்கத்துமார்களும் மலக்குகளும் தானே அணியணியாக வந்து இறங்கி அவர்களுக்கு நன்மாராயம் கூறி வாழ்த்தி செல்லுவார்களா? இந்த முறையிலே 9 மாதமாக இருக்கின்ற ஆமினம்மா அவர்களுக்கு பிரசவத்தினுடைய ஒரு வேதனை ஏற்படுகின்றது, பிரசவத்தினுடைய ஒரு நோவினை ஏற்படுகின்றது. அது தெரிந்ததும் சபா அம்மா அழைத்து சொல்லுகின்றார், அம்மா எனக்கு கர்ப்பத்தினுடைய வேதனை தோன்றுகின்றது என்று சொன்னதும் இதை கேட்ட சபா அம்மா, நாம் தனியாக இருக்கின்றோமே, நம்முடைய மகளுக்கு கர்ப்பத்தினுடைய ஒரு தன்மை தோன்றுகின்றதே, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றதே, ஆகையினால அவங்களுக்கு துணை வேண்டுமே என்று அப்துல் முத்தலிபுக்கு ஆட்சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அப்துல் முத்தலிப் அவர்கள் அவசரமாக ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய நிலையைத்தானே கண்டு, பெண்களுக்கு பெண்கள் உதவி செய்ய வேண்டும், அதாவது கர்ப்பஸ்திரீகளுக்கு அந்த பிரசவத்துடைய தன்மையில் அவர்களை பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று பக்கத்து வீட்டுகளில் போய் கூப்பிட்டான். அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுகளில் போய் பெண்களை அழைத்தான். இன்ன விதமாக என்னுடைய மருமகள், அதாவது குழந்தை பேறுகாலத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்கின்றது, இதற்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். அப்ப அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தவம் இருந்தார்கள், ஏங்கி இருந்தார்கள். அவங்களையெல்லாம் விட்டு வெறுத்து மதீனாவில் போய் உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா, அங்க போய் உங்களுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஆளை கூட்டிக்கிட்டு வாங்க, மறந்து கூட உங்க தலைவாசல நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம் என்று
அந்த மக்கத்தில் உள்ள பெண்கள் சொன்னார்களாம், சுபஹானல்ல, எந்த நேரத்தில் அவர்கள் பழி தீர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்றால், அரும நபியினுடைய பிரசவத்தை உலகத்துடைய பெண்கள் யாரும் பார்க்க கூடாது. அந்த முறையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருக்க, நாட்டில் நின்றும் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள், அதாவது பெரிய பெரிய படம் படைத்த ஒரு சீமானுடைய மகள், மக்கமா நகரத்தில் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மனைவியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமையானால், அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த இறுதி நபி, அந்த முகமது என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி மக்காவுக்கு வந்தார்கள். வந்து அந்த அப்துல்லாவுடைய விவரத்தை கேள்விப்பட்டார்கள். அப்ப மக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, அம்மா, நீ எவ்வளவோ தூரத்துக்கு அப்புறமாக இருந்து வந்திருக்கின்ற இதே மக்கமா நகரத்துல அந்த அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்படணும், அவருடைய நெத்தியில இறங்கி கொண்டிருந்த அந்த முத்து, அந்த பிரகாசம், அந்த ஒளிவு நம்முடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று எத்தனைய பெண்கள் ஏங்கி இருந்தோம். எங்களையெல்லாம் வெறுத்து மறுத்து மதினாவில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த அப்துல்லாவும் உபாத் ஆகிவிட்டார்கள், ஆமீன் அம்மாவும் அதாவது குழந்தையினுடைய பேர்காலத்துடைய ஒரு நேரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையை அந்த பெண்ணுக்கு விளக்கி சொன்னார்களாம். இது கேட்ட அந்த அம்மாவும் சென்று விட்டார்கள். இப்படி இருக்க ஆமீன் அம்மாவுடைய கர்ப்ப வேதனை அதிகரித்ததும், அப்துல் முத்தலிப் அவர்களை அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை போய் அழைத்ததும் வர மறுத்ததுனால அப்துல் முத்தலிப் மனதிலே மிக்க வேதனை கொண்டவர்களாக, ஆண்டவனே, இந்த நேரத்தில் நம்முடைய மருமகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று அவர்கள் விரைந்து காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு சென்று ஆண்டவனை வேண்டுகின்றார்கள். ஆண்டவனே, என்னுடைய மருமகளோ பிரசவத்தினுடைய வேதனையினால் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு அவர்களுடைய வேதனையை நீக்கி அவர்கள் சுக பிரசவம் ஏற்படுவதற்குரிய ஒரு வழியை நீதான் வகுக்க வேண்டும் என்று ஆண்டவரியன வேண்டி நின்றார். அப்துல் முத்தலிப் என்ற பெரியவர்கள் அவர்களுக்கு உலகத்துடைய பெண்கள் யாரும் அந்த பிரசவத்தை பார்ப்பதற்கு தகுதி கிடையாது, நீங்கள் சென்று அவர்களுக்கு பிரசவம் பார்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி சொர்க்கத்து ஹூரிலின் பெண்கள் எல்லாம் உலகத்திலே சொர்க்கத்தினுடைய உயர்தரமான புடவைகளையும் உடுப்புகளையும் வாசனை திரவியங்களையும் தான் எடுத்து அணிந்து இந்த அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய ஹூரிலியன்கள் என்று சொன்னா எப்படி இருப்பார்கள், ஆகையினால எண்ணி பார்க்கணும். ஆனால் அவர்கள் அப்படி அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அணியணியாக சூரியின் பெண்களாக கூடியவர்கள் மக்கமா நகரத்தில் வந்தங்க இறங்கிடுவார் மாணவ பெண்மணிகள். சூரியின் ரம்பையர்கள் அணியணியாய் வந்திறங்கி வந்து இறங்கி அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணமும், அவர்களுடைய கூந்தலுடைய ஒரு அழகும், அவர்கள் வகுந்திருக்கக்கூடிய அந்த முடியினுடைய ஒரு தன்மையும், இன்னும் அவர்களுடைய தேகத்திலிருந்து எழக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாடமணங்களும் இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது. இந்த முறையிலே அணி அணியாக ஆமீன் அம்மாவுடைய வீட்டுக்கு அந்த பெண்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது மக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த பெண்களை பார்க்கும்போது இது உலகத்தில் உள்ள பெண்கள் மாதிரி தெரியலையே, இந்த பெண்களுடைய அழகும் ஒளிவும் தெளிவும் இவ்வளவுதான் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க சிறப்பா போறாங்களே. இந்த பெண்களுடைய ஒரு அழகை பார்க்கும்போது ஆண்டவன் இந்த பெண்களை எதை கொண்டு படைச்சானோ, எந்த ஒளிவை கொண்டு இந்த பெண்களை அமைத்தானோ என்று அது ஒரு பெண் சொல்லுகின்ற. மற்றொரு பெண் சொல்லுகின்றார், இந்த பெண்கள் ஆண்டவன் சந்திர சூரியன் சொல்லக்கூடிய அந்த ஒளிவிலிருந்து இந்த பெண்களை படைத்தானோ என்று சொன்னான். இல்லை இல்லை, இந்த பெண்களை அதாவது ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு இன்னும் மழை காலத்தில்
இடி இடித்து மின்வெட்டினால் அதனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அதுபோல அந்த மின்னுடைய ஒளிவை கொண்டு இந்த பெண்களை படைத்தானோ என்று இப்படி பல வர்ணனையாக பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பெண்கள் ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு அணியணியாக போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையில் ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் வானிலோகத்துகளின் பெண்கள் எல்லாம் வந்தங்க கூடிடுவார் மல்லவன் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். நீங்க ரெண்டு பேரும் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் இடதுபுறமாக நின்று அவர்களுக்கு நீங்கள் பிரசவத்தை கவனித்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தார். அதன்படி உலகத்தினுடைய மானிட வடிவை போன்று என் ஆசியாவும் மரியம் பீவி இரண்டு பேரும் தான் வந்து இறங்கி ஆமினம்மாவுடைய திருமனைக்குள் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் ஆமினாவுடைய இடதுபுறமாக இரண்டு பேர்களும் தானே நின்று கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். அமரர்களும் ஊரிலின் பெண்களும் அணி அணியாக ஆமினம்மாவுடைய வீட்டில வந்திருப்பதை பார்த்தால் சரித்திரத்தில் சொல்லுகின்றார்கள், அன்னைக்கு ஆமினம்மாவுடைய வீட்டை பார்த்தா சொர்க்கலோகம் போல காட்சி அளித்ததாம். அவ்வளவு சிறப்பான முறையிலே மலாய்க்கத்துமார்களுடைய கூட்டம், ஆமினம்மாவுடைய வீட்டை சுத்தி காவல். இந்த முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப ஆமினம்மாவுடைய வீடு சொர்க்கலோகம் போன்றிருக்கின்றதாம். இந்த முறையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லசானுத்தால் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு கர்ப்ப வேதனையினுடைய தன்மையினால் கர்ப்பத்தினுடைய ஒரு நோவினையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆமினம்மா அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லசானுத்தால் ஆண்டவன் உத்தரவு கொண்டு ஒரு மலக்காக கூடியவர்கள் ஒரு அமிர ஒரு மதகர கிண்ணத்தில் சொர்க்கலோகத்துடைய பானக்கத்தை தானே கொண்டு வந்து இன்னும் ஆமினம்மாவுடைய வீட்டில இன்னும் அந்த வானிலோக அமரர்கள் மலாயக்கத்தில் ஊரில் என்று குடியிருக்க வேண்டிய அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெண்ணுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை ஒரு ஊரிலின் பெண்மணி வாங்கி அதை கொண்டு சென்று ஆசியா மரியத்துடைய கையில கொடுக்க அவர்கள் தான் வாங்கி ஆமீன் அம்மா அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய பானகத்தை குடிக்கும்படியாக கொடுத்தார்கள். கொடுத்த உடனே ஆமீன் அம்மா அதை வாங்கி குடித்ததும் அவங்களுடைய கர்ப்ப வேதனை நீங்கி அவங்களுடைய திரேகம் அப்படியே வேர்த்து விட்டது. அப்படி திரேகம் விசத்து உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொர்க்கலோகத்தில் நின்றும் ஒரு வெண் பச்சியாக கூடியது வெண் பிராவாக கூடியது பறந்து வந்து ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் சென்று ஆமினம்மாவுடைய முன்பதாக நின்று அந்த சொர்க்கலோகத்தினுடைய வெண் பச்சியாக கூடிய அதனுடைய இறக்கையை கொண்டு மெல்ல நல்ல வீசிடுமா மெல்லியர்கள் ஆமீனார் பட்சி ஆமினம்மாவுடைய முன்னால வந்து விசிறுகின்றது. அந்த பட்சியினுடைய இறக்கையினுடைய காற்று பட்டதும் ஆமினம்மாவுடைய திரேகத்தில் நின்றும் எழுந்த அந்த வேர்வை அடங்கி சலாமத்து பெற்றார்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் சொர்க்கலோகத்தில் நின்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு என்னுடைய ஹபீப் என்னுடைய நபி இந்த உலகத்தில் பிறக்க போகின்றார்கள். அப்படி இருக்க சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு போய் கொடுத்து ஆமினாவுக்கு உடுத்தும்படியாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதுபோன்று சொர்க்கத்தினுடைய பட்டுப்புடவைகளை கொண்டு வந்து ஆமினாவுக்கு உடுத்தும்படியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை வாங்கி ஆசியா மரியமும் இரண்டு பேர்களும் ஆமினம்மா அவர்களுக்கு தானே கொடுத்தாட்டி அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய புடவைகளை தானே கொண்டு அலங்காரம் செய்தார்கள். சுபஹானல்லாஹ். அருங்க நபியினுடைய பிறப்பு அதனுடைய ஒரு சிறப்பு இவ்வளவுதான் நாம சொல்லி முடிக்க முடியாது. நபியினுடைய ஜனனத்தை பற்றி, நபியினுடைய அவதாரத்தை பற்றி. ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு சிறப்பை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாது. இந்த முறையிலே ஆமீன் அம்மாவை அலங்காரம் செய்தவர்களாக ஊரிலின் பெண்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. மீண்டும் அல்லாஹு ஜல்லசானவத்தால் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு
என் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பானக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக குடிக்கும்படியாக கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதை வாங்கி அது போன்று ஆமினாவுக்கு குடிப்பாட்டினார்கள். ஆமினாவும் வாங்கி அதை சாப்பிட்டதும் என் அந்த கர்ப்பமாக குடிதாப்படி இழகி என் கர்ப்பாசனத்தை விட்டு இந்த உலகத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சானிஹு தஆலா ஆண்டவன் வானிலோகத்து மலக்குகளுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றார், யா ஜிப்ரயீலே, என்னுடைய ஹபீப் உலகத்தில் பிறக்க போறாங்க, பிறக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆகையினால நீங்கள் இந்த எரியக்கூடிய ஏழு நரகத்தையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களை அலங்காரம் செய்த சொர்க்கத்தினுடைய கபல கஸ்தூரிகளை தான் அள்ளி தெளித்து எல்லாரும் குதூகலமாக சந்தோஷமாக இருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அதன்படியே செய்து எல்வீர்களும் அரும நபியினுடைய அவதாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயுடைய கர்ப்பத்தை விட்டு இந்த உலகத்தில் எப்படி பிறக்கின்றார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி சீரா புராணத்திலே உமர் புலோரப்பா ரொம்ப சிறப்பான முறையிலே பாடி காட்டுகின்றார்கள். நபியினுடைய ஒரு பிறப்பை பற்றி மகானவர்கள் என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் கோதர பழித்து மதுரமே கனிந்த கொவை வாயிரம் பெயர் வாழ்த்த தீதர நெருங்கி ஏவல் செய்திருப்ப செழுங்கமலாசன திருந்து மாதவி கரசி ஆமினா உதிரம் மன இடத்திருந்து மாநிலத்தில் ஆதாரம் பெருக நல்வழி பொருளாய் அகுமதி தோன்றினே. உமர் புலோரப்பா சிறப்பான முறையிலே கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு தன்மையை பற்றி. கோதர பழுத்து மதுரமே கனிந்த கொவ்வைவாய் ரம்பையரு வாழ்த்த, குற்றமர கொம்பில பழுத்த கொவ்வை பழம் எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அது போன்ற உதடுகளை உடைய கோயிலின் பெண்கள் எல்லாம் ஆமினம்மா அவர்களுடைய அருகிலே நெருங்கி தீதர நெருங்கி அவங்களுடைய மனதில் எந்த விதமாவுடைய குற்றம் குறையில்லாதபடி அவங்களுடைய பக்கத்தில் நெருங்கி ஏவல் செய்திருப்ப அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்தவர்களாக மாதரு கரசி ஆமினா உதிரம் மனையிட திருந்து மாநிலத்தில் இன்னும் ஆமினம்மாவுடைய கர்ப்பாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் கண்ணில் இன்னும் வாழக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் ஆதாரமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆதாரமுடையவர்களாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களா? பிறந்தவுடனே ஆனால் இந்த உலகத்தில் பிரசவத்துடைய ஒரு தன்மை, உலகத்துடைய பெண்கள் பேர்காலத்துடைய ஒரு நேரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அரும நபி பிறந்த ஆமினம்மாவுடைய திருமனை அங்கு எப்படி இருக்கிறது என்ற ஒரு சிறப்பை பற்றி உமர் புலோரப்பா கவியிலே சொல்லுகின்றார்கள். அரும நபி பிறந்ததும் ஆமினம்மாவுடைய வீடும் அவருடைய ஒரு தன்மையும் எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தது என்பதை பற்றி சிறப்பாக சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் கிடந்தொழி பரப்பி வாசங்கொப்பளித்து திடல் கிபுல்லாவை முன்மோக்கி இடங்குளான் தரநீர் சீத சீனை உயர்த்தி எழில் பெற சுஜூது செய்தினைத்தான். அருப நபி பிறந்ததும் ஆமினம்மாவுடைய திருமணம் எப்படி இருந்தது? கிடந்தொழி பரப்பி உலகத்தில் பிறந்தவுடனே அரும நாயகத்தினுடைய திருவொழிவு எங்கும் ஏக பிரகாசமாக இறங்கிக் கொண்டிருந்ததா, வாசம் கொப்பளித்து அவங்களுடைய தேகத்திலிருந்து எழக்கூடிய அந்த கஸ்தூரி வாசம் எங்கும் பரிமளிக்கக்கூடிய தன்மையில கிழக்
கிபுலாவை முன்னோக்கி கிபிலாவின் திசையை முன்னோக்கினவர்களாக இளங்குளான் தரநீர் சிரசினை உயர்த்தி, அதாவது அல்லாஹு ஜல்லசானவுத்தாக ஆண்டவனுக்கு நேராக இன்னும் தலையை உயர்த்தியவர்களாக சுஜூது செய்யக்கூடிய முறையிலே அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை மடித்து இன்னும் கலிமா விரலை உயர்த்தியவர்களாக அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களா? இன்னும் அவர்களுடைய ஒரு ஜனனம், அவர்களுடைய ஒரு பிறப்பு, அவர்களுடைய ஒரு இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு தன்மையை பற்றி சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. ஆகவே நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின்களில் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் உலகத்தில் அவதாரமாகின்றார்களே, ஆனால் கண்ணில் சூரும் ஆயிட்டு கடும் காவரை தான் பகைத்து மறு சுன்னத்துடனே ஹபீபு முஹம்மது தான் பிறந்தார்கள். உப்புழுந்தானும் வயது இருந்த துடக்கு வரில் அறுத்து மறு சுன்னத்துடனே ஹபீபு முஹம்மது தான் பிறந்தார். அம்ம நபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய தலையிலே எண்ணெய் தேய்த்தவர்களாக, கண்ணிலே சுருமாயிட்டவர்களாக, தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாக, சுண்ணத்து செய்யப்பட்டவர்களாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களா? சுபஹானல்லாஹ். அவர்களுடைய ஒரு ஜனனம், அவர்களுடைய ஒரு பிறப்பு ரொம்ப சிறப்புத்தன்மையாக இருக்கும். இந்த முறையில் அரும நபி உலகத்திலே பிறந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த மாதம் எந்த நாள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி அப்பா சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே ஆனால், செம்மையங்கோட்டி கடகரி கலகம் தீர்ந்தபின் ஐம்பதாம் நாளில் அம்மதி மாதம் தொகையினில் ரபியுல் அவ்வளாம் பனிரெண்டாம் தேதி எம்மனை கும்பேர் என வரும் பொருளா இசைத்திடும் திங்களின் ராவில் மும்மை என்று உரைக்கும் புவனமும் பூரக்க முஹம்மது நபி பிறந்தனே. அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் என்ன நாள் என்ன மாதம் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி சொல்லுகின்றார்கள். செம்மையங்கோட்டு கடகரி கலகம் தீர்ந்தபின் ஐம்பதாம் நாளில், அரும நபி உலகத்தில் பிறப்பதற்கு 50 நாளைக்கு முன்பதாகத்தான் ஆணை கலகம் நடந்ததா. யானை கலகம் என்று சொன்னால் மக்கமா நகரத்தில் அமைத்திருக்கக்கூடிய கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று யமன் தேசத்தினுடைய அதிபதியாகிய ஆப்ரஹான் என்று சொல்லக்கூடிய அரசன் யானைப்படை அனுப்பி வைத்தார் காபத்துல்லாவை இடிப்பதற்காக. ஆயிரக்கணக்கான யானைகள் இரும்பு வழக்குகளை கொண்டு வந்து மக்காவுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அப்துல் முத்தலீப் இடத்திலே போய் சொன்னார்களாம், அப்துல் முத்தலீப் அவர்களே, ஆபிரஹானுடைய யானைப்படை காபத்துல்லா பள்ளிவாசல் இடிப்பதற்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறதே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தலீப் சொன்னார்களாம், என் அருமை தோழர்களே, நம்முடைய வீடுகளை நம்முடைய இல்லங்களை இடிப்பதற்காக யானைப்படை வந்தா நாம எதிர்க்கணும், ஆனால் கௌபத்துல்லா பள்ளிவாசலோ அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். முதன் முதலாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட கட்டிடமே கௌபத்துல்லா பள்ளிவாசல். உலகத்தில் முதன் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் கௌபத்துல்லா. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு வானவர்கள் மலக்குகளுடைய கைகளினால் கட்டப்பட்டது அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல். அப்படி இருக்க அவனுடைய இல்லமாகி அந்த பள்ளிவாசல இடிப்பதற்கு யானைப்படை வரும்போது அதற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான். ஆகையினால் அதை பற்றி நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்களாம். அதுபோல யானைப்படை வந்து கௌபத்துல்லா பள்ளிவாசல் இடிப்பதற்கு நெருங்கிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானவத்தால் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பச்சி, அந்த பக்கிசாரங்கள் நரகத்தினுடைய கற்களை தன்னுடைய சொண்டுகளிலே கொண்டு வந்து அந்த ஆயிரக்கணக்கான படை அந்த யானைப்படை மீது வந்திருக்க வேண்டிய
அவங்களுடைய தலைகளில் கொண்டு வந்து வைத்ததாம் அந்த கற்களை. வைத்த உடனே வந்த அந்த யானைப்படைக்கு தலைவனாக வந்த அந்த படைக்கு தளபதியாக வந்த மந்திரி நீங்களாக மற்றவர்கள் அத்தனை பேர்களும் அந்த இடத்துல அப்படியே மாண்டு விட்டார்களாம், மடிந்து விட்டார்களாம். அதை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லசானு தாலா நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இறங்கியது. அந்த ஆபிரகான் அரசன் ஆணைப்படை கொண்டு வந்தான், அதை நாம் இப்படி அழித்தோம் என்று அல்லாஹு நம்முடைய நபிக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி அந்த வந்த படைகள் அத்தனை பேரும் அப்படி மடிந்து விட்டார்களாம். ஆகையினால் அதுல பாக்கி மிஞ்சிய அந்த ஒருவன் மட்டும் வரண்டு தன்னுடைய நாட்டிற்கு சென்று ஆபிரகான் அரசனிடத்திலே சொல்லுகின்றான், மன்னனே, இன்ன விதமாக சென்ற படைகள் எல்லாம் ஒரு சிறிய பச்சி ஒரு சிறிய அணு கற்களை கொண்டு வந்து வைத்ததும் அப்படியே எல்லாரும் பஸ்பமாக நீந்தி விட்டார்கள், நீந்து அழிந்து விட்டார்கள் என்று சொன்னதும் ஆபிரகான் ஏளனம் செய்தான். பச்சியாவது சிறிய கற்களை கொண்டு வந்து வைப்பதாவது எல்லாரும் மாடுவதாவது என்று சொன்ன உடனே ஒரு பட்சி மட்டும் அவனுடைய தலைக்கு மேலால வந்து நின்று கொண்டிருந்த அதை பச்சி அதனுடைய வாயில் இருந்த கற்களை கொண்டு வந்து அவனுடைய தலையில வைத்ததா. அரசனுடைய கண்ணுக்கு முன்னால அப்படி அவரும் மாண்டு மடிந்தான். ஆகையினால் இதை கண்ணுற்ற ஆபிரகான் அப்படியே பிரமித்து விட்டான். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அணுசக்தி எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும். சிறிய பச்சி அதனுடைய சொண்டுல கொண்டு வந்த அந்த நரகத்தினுடைய அணுக்கற்கள் இந்த அளவுக்கு பெரிய பெரிய யானைகளை மாளச் செய்ததையானால் அவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும். இப்ப உள்ள அணுசக்திகளை விட அல்லாஹு ஜல்லசானவத்தால ஆண்டவர் அமைக்கப்பட்ட அந்த அணு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். இந்த யானைப்படை இந்த யானை சண்டை முடிந்து 50 நாளைக்கு பின்னால நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி உமர் புலோரப்பா சீரா கவியிலே சொல்லுகின்றார்கள். செம்மையும் கோட்டு கடகரி கலகம் தீர்ந்த பின் 50 நாளில், கடகரி கலகம் என்று சொன்னா யானை கலகம் நடந்து முடிந்து 50 நாளைக்கு பின்னால, அம்மதி மாதம் தொகையினுள் ரபியுல் அவ்வலாம் 12 தேதி, ரபியுல் அவ்வல் மாதம் 12 தேதி அன்று அருமை நபி அவர்கள் திங்கட்கிழமை சுபுகுடைய நேரத்தில் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லோகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உம்மையன் உரைக்கும் புவனமும் உரைக்கும் 3 லோகத்துக்கும் நபியாக நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதாரமானார்களாம், பிறந்தார்களாம். அது மட்டுமல்ல, அரும நபி அவர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்கள், எந்த இடத்தில் அவர்கள் ஜன்மமானார்கள் என்ற ஒரு சிறப்பையும் பற்றி அப்பா கவியில சொல்றாங்க. கௌபத்துல்லாவுக்கும் வடகிழக்காக ஜம்ரத்தில் உஸ்தா என்று சொல்லக்கூடிய இடத்துல அபு தாரிபு அவர்களுடைய திருமனையில நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களாம். அப்படி பிறந்த நாள் அன்று அங்கு என்ன அற்புதங்கள் நிகழ்கின்றது, என்ன என்ன ஒரு காரணங்கள் நடக்கிறது என்பதை பற்றி சொல்லுகின்றார்கள். நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரணம் நடக்கின்றது ஆனால், நவசிர்வானுடைய கோட்டை 14 மாடி கட்டிடமாக கூடியது. அரும நபி பிறந்த அன்னைக்கு நவசேர்வான் கோட்டை அங்கு 14 நற்படியாகவே வீழ்ந்திடவே கோட்டை கொத்தளங்கள் 14 மாடி கட்டிடம் வானலாக உயர்ந்திருக்க வேண்டிய அந்த கட்டிடம் அப்படியே இடிந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது. சாவா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே பற்றாத ஜீவன் நதியாக ஓடிக்கொண்டிருந்த அந்த கடல் அரும நபி பிறந்த அன்னைக்கு அப்படியே வற்றி அது பாய் சுருட்டியதை போன்று அந்த தண்ணீர் இழுத்துக் கொண்டு போய்விட்டதாம், வற்றி வறண்டு விட்டதாம் அரும நபி பிறந்த அன்று. அது மட்டுமல்ல, பெரிசியா நாட்டிலே 600 ஆண்ட காலமாக நெருப்பைத்தானே கொளுத்தி அணையாத அந்த நெருப்பை கடவுள் என்று ஆண்டவன் என்று அந்த பெரிசியா நாட்டு காவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்படி வணங்கி வரப்பட்ட அந்த பெரும் நெருப்பாக கூடியது அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு அந்த நெருப்பு அப்படியே நூந்து அழிந்து விட்டது. அது மட்டுமல்ல,
நம் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அன்னைக்கு இப்லிசானுடைய சிங்காசனம் கடலில நடுக்கடலில அந்தரமாக அமைத்து வைத்திருந்த அவனுடைய சிங்காசனம் அப்படி இடிந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது. அவனுடைய இருப்பிடங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. இந்த முறையில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஜனனம், அவங்களுடைய ஒரு பிறப்பு, அவங்களுடைய இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சிறப்பு, இப்படி அருமை நபி பிறந்த ஒரு சிறப்பை பற்றி சொல்வதென்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்போடு அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அவர்கள் பூமியிலே கிடக்கின்ற பொழுது அவர்களை எடுக்க வேண்டும் என்று ஹூரிலின் பெண்கள் ஒருவருக்கு ஒருவர்கள் முன்னணியாக அருமை நபி எடுக்க வேண்டும் என்பதாக அடுத்த உடனே அல்லாஹு ஜல்லசான ஆண்டவன் யாரை அழைத்து சொல்லுகின்றானே ஆனால் வானோர்க்கரசரான மன்னவர் ஜிபுரீலை தானவன் அருகில் அழைத்து தம்புரான் உரைக்கலுற்றான். அல்லாஹு ஜல்லசானு தாலான சொல்லுகின்றான், யா ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் தொடக்கூடாது, யாரும் எடுக்கவும் கூடாது. அதற்கு முன்பதாகவே நீங்கள் சென்று என்னுடைய ஹபீபை எடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அதன்படி வானவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தங்கி இறங்கினார்கள் ஆமீனார் திருமலையில். வானவர்க்கு அரசரான ஜிப்ரீலும் வந்திறங்கி திருமனையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே வாரி எடுத்து சொர்க்கலோகத்துக்கு கொண்டு சென்றார்கள். சொர்க்கலோகத்திற்கு கொண்டு சென்று மாவல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய இன்னும் வயதரமான தண்ணியில் தானே கொண்டு போய் அவர்களை தானே முழுகாட்டி சொர்க்கலோகத்தினுடைய பட்டாடை கொண்டு அவர்களை தானே துடைத்து இன்னும் சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை தானே உடுத்தி சுதிரத்தில் முந்தகா என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே கொண்டு போய் அவர்களை வைத்து வானவர்களும் மலாயக்குத்துமார்களும் முஹர்ரபாகிய மலக்குகளும் தானே கூடி நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்பதாக திருநாமம் வைத்திடுவார், சிறப்போடு மகிழ்ந்திடுவார். சுதிரத்தில் முந்தஹா என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே கொண்டு வைத்து வானவர் கூட்டங்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்களுக்கு முஹம்மது என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி வானவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களா. வானலோகமும் பூலோகமும் எல்லா லோகங்களும் சிறக்கின்ற முறையிலே, எல்லா உலகங்களும் சிறப்பிக்கக்கூடிய முறையிலே அரும நபி அவர்கள் அவர்களுடைய ஜனனமும் அவர்களுடைய பிறப்பும். ஆனா இதெல்லாம் சிறப்படைவதற்கு அவங்க அவங்களை அல்லாஹு படைக்கவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் அந்த சிறப்பை அடைந்திருக்க முடியாது. அப்பேருக்கு சிறப்புக்குரிய அருமை நபி அவர்களை கொண்டு வைத்து முஹம்மது என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டி சொர்க்கத்தினுடைய மாணிக்க தொட்டில் தான் அவர்களை ஏற்றி மலாய்க்குமார்களும் இன்னும் ஹூரிலின் பெண்களும் கூடியிருந்து அருமை நபி அவர்களை தான் அவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு அவர்களை தான் ஆட்டுகின்றார்கள். பொல்லாங்கு நோய்வி நிகழ் பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் வராமலே ஒன்னு ஊரானிமா அவர்கள் தொட்டில் பிடி தாண்டினாரி அவர்களை வைத்து மெத்தாலாட்டினார். இது போன்ற எல்லாரும் சூழி நின்று அவர்களை தானே புகழ்ந்து பாடி அவர்களை வாழ்த்து கூறி சொல்லுகின்றார்கள். இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான், யா ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீபை
என்னுடைய முகம்மதை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் கேட்கக்கூடிய முறையிலே அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி அவங்களுடைய தாயாகிய ஆமினா இடத்திலே கொண்டு போய் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி ஜிப்ரயீல் அலி சலாத்து வசலாம் இன்னும் முஹம்மதை கையில எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய முறையிலே சொல்லுகின்றார்கள். இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இவர்களை நபி என்று இவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று மனப்பூர்வமாக எண்ணி ஈமான் கொண்டு அவர்களுக்கு ஆண்டவன் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வழிப்படி யார் இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ அவர்கள் சிறப்பு பெறுவார்கள், அவர்கள் இரண்டு உலகத்திலேயும் வெற்றி அடைவார்கள் என்று எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையிலே நம்முடைய அரும நாயகத்தினுடைய சிறப்பை பற்றி அவங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லி முடித்து மீண்டும் அவர்களை கொண்டு வந்து ஆமினம்மாவுடைய திருமணையில சபாம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாயுடைய மடியிலே கொண்டு வந்து வைத்தார்களாம். அந்த அம்மாள் இருக்கிறத்தினாலே ஏந்தி வாங்கி சபா அம்மாவுடைய மடியிலே வைத்தார்களாம். மடியிலே வைத்த உடனே அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் அதாவது சபா அம்மா வாங்கி மடியிலே வைத்ததும் அதாவது பிள்ளைக்குரிய முறையோடு அவர்கள் அழுதார்கள். அழுத உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத்து சபா அம்மாவுக்கு உண்டாவதாக என்று அசரீதி ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சபா அம்மாவுக்கு உண்டாவதாக என்று அசரீதி ஏற்பட்டதும் அந்த அம்மாளுடைய கண்களுக்கு அதாவது இந்த ஊனக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண் மறைந்து அந்த அம்மாளுக்கு ஞானக்கண் என்ற ஒளிவு பிரகாசமாகின்றது. அந்த அம்மாள் அவங்களுடைய கண்ணுடைய ஒளிவுக்கு அவர்களுக்கு என்ன தெரிகின்றது ஆனால் சாம்ராஜ்யம் ரூம் ராஜ்யங்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றது. இன்னும் மக்ரிபு தொடுத்து மஷ்ரீக் வரை உள்ள பொருள்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றன. இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில் இருக்கின்ற ஒரு சிறப்பு தன்மை. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு பாத்திரமாகிய அந்த சபா அம்மாவுடைய ஒரு கண்ணுக்கு இந்தவாறு காட்சி அளிக்கின்றன. ஆகவே வந்த அமரோர்களும் கூறியீன்களும் அரும நபியை வாழ்த்தி போற்றி இன்னும் மீண்டும் ஆசியா மரிய மனைவியர்களும் வாழ்த்தி போற்றி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்றார்கள். ஆகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதையெல்லாம் செய்து முடித்து சபா அம்மாவுடைய கையில கொண்டு வந்து கொடுத்ததுடைய ஒரு நேரம் எவ்வளவு நேரம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நொடி பொழுது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக இவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்து சபா அம்மாவுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்களாம். ஆகவே அரும நபி பிறந்த உடனே பிறந்திருக்கின்ற அவர்களுடைய ஒரு அவர்களை மடியிலே வைத்திருக்கின்ற அந்த சபா அம்மா மனதிலே மிக்க சந்தோஷமாகியும் மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலிபு பள்ளிவாசல் இருக்கின்றார்களே, அதாவது நம்முடைய அருமை மகனுடைய ஒரு பிறப்பை பற்றி அருமை அதாவது தன் மகனுடைய பிள்ளையினுடைய ஒரு பிறப்பை பற்றி அதாவது ஆமினம்மாவுக்கு யாரும் உபகாரம் செய்வதற்கு அவர்களுக்கு உபகாரம் செய்து அந்த பேர்காரத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லையே என்று வேதனையோடு கௌபத்துல்லா பள்ளிவாசல்ல போய் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திடுக்கிட செய்துவிட்டது. அரும நபி பிறந்த அந்த நேரத்தில் அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் நாலு மூலையும் ஒன்றாக கூடி அரும நபி பிறந்த திசையை பார்க்க அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் சொன்னதான், இவ்வளவு நாள் நான் களங்கமுடையவனாக இருந்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன், புனிதத்தன்மை அடைந்து விட்டேன் என்று நபி பிறந்த திசையை பார்க்க சுஜூது செய்து அந்த பள்ளிவாசல் எழுந்ததான். இதை பார்த்த அப்துல் முத்தலிபு பயந்து நடுக்கம் உண்டாகி பள்ளிவாசலை விட்டு தான் வெளியே வந்து ஆமினம்மாவுடைய திருமனைக்கு அவசரமாய் வந்திடுவார் அப்துல் முத்தலிபு பெரியவர்கள். திருமனையில் வந்திருந்து சொல்லிடுவார் ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு அவசரமா ஓடி வர்றார். ஓடி வந்து ஆமினம்மாவுடைய வீட்டு தலவாசல்ல இருந்து பார்க்கும் போது ஆமினம்மா மிக்க அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அவர்கள் அணிந்திருக்கின்ற பட்டாடையும்
அவங்க அணிந்திருக்க வேண்டிய உடுப்புகளையும் பார்த்து பிரமித்தவர்களாக வெளியிலே நின்று கொண்டு கேட்கின்றார்கள், அம்மா இங்கு என்ன நடந்தது, என்ன காரணம் என்று கேட்கும் போது ஆமீன் அம்மா பதில் சொன்னார்கள், அருமை மாமனார் அவர்களே, இன்று இரவு நான் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று ஆமீன் அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே அப்துல் முத்தலீப் பார்த்தார்கள், ஆண்டவனே, உலகத்தில் உள்ள பெண்கள் பேர்காலமானால் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியும், ஆனா ஆமீன் அம்மா குழந்தையை பெற்றவர்களை போன்று தெரியவில்லையே. ஆகையினால் அவங்க அணிந்திருக்க வேண்டிய உடைகளும் உடுப்பும் அவங்களுடைய ஒரு அழகையும் தெளிவையும் பார்க்கும் போது அதற்குரிய நிலை ஒன்றும் காணப்படவில்லையே என்று மனதிலே வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலீப் கேட்டார்கள், அம்மா அப்படியானால் அந்த பிறந்த குழந்தையை தாருங்கள், பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் முத்தலீப் பிரியத்தோடு கேட்டிடுவார். பிறந்ததோர் பாலகரை பண்புடனே கட்டிடுவார். ஆமீன் அம்மாவுடைய முகத்தை பார்த்து அப்துல் முத்தலீப் கேட்டான். அப்படி கேட்கும் போது ஆமீன் அம்மா சொன்னார்கள், அருமை மாமனார் அவர்களே, என்னுடைய அருமை கண்மணியான மகன் அந்த முஹம்மது அவர்களை 3 நாள் வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதி, அதனால் அந்த குழந்தையை பார்க்க முடியாது என்று சொன்னார். சொன்ன உடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது, அவங்களுடைய கண்கள் சிவந்து விட்டது. அவங்களுடைய கோபத்தினுடைய ஒரு தன்மையை பார்த்த ஆமீன் அம்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமனார் அவர்களே கோபம் அடையாதீர்கள், உங்களுடைய கோபத்தை நான் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி எனக்கு கிடையாது, ஆகையினால் ஏன் கோபம் அடைகின்றீர்கள், இந்த வீடு உங்களுடைய வீடு, மகனோ உங்களுடைய மகன், பிள்ளையோ உங்க மகன் பெற்ற பிள்ளை, உங்களுக்கு பேர குழந்தை, இதற்கு நான் தடை இல்லை, நீங்களே வீட்டுக்குள் வந்து குழந்தை எடுத்து பாருங்கள் என்று ஆமீன் அம்மா ஒதுங்கிக் கொண்டார்கள். உடனே அப்துல் முத்தலீபு பேரந்து பேர குழந்தையை தான் பார்க்க வேண்டும் என்று பிரியத்தோடு ஆமீன் அம்மாவுடைய தலவாசல் பக்கமாக அடுத்தங்க சென்றிடுவார். ஆமீன் அம்மாவுடைய தலவாசல் பக்கமாக அடுத்தார்கள் வீட்டுக்குள் போவதற்கு. அதே நேரத்தில் அங்கு எப்பேற்பட்ட ஒரு காட்சி, எப்பேற்பட்ட ஒரு நிலையை காணுகின்றார்களே. ஆனால் தலவாசலில் பயங்கரமாவுடைய ஒரு ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டு தலவாசல்ல தான் ஒரு ஒரு அழகான ஒரு வாலிபராக கூடியவர்கள் உரிமைய கத்தியோடு வாசலில நிற்கின்ற அந்த வாலிபரை கண்டிடுவார். கண்டதுடன் பயந்தவர்கள் வாசலில நின்றிடுவார். ஆமீன் அம்மாவுடைய தலவாசல்ல பயங்கரமான ஒரு ஆயுதத்தோடு ஒரு வாலிபர் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். உள்ள நுழைந்தால் ஆபத்து ஏற்பட்டுவிடும். இது தெரிந்த அப்துல் முத்தலீப் பார்த்தார்கள், நம்முடைய வீட்டில் அந்நிய ஒருவன் பயங்கரமான ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான், இவன் யார், இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், நம்முடைய குடும்பத்தாரையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவனை பிடித்து தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி அப்துல் முத்தலீப் ஆமீன் அம்மாவுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். வந்தவுடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பேசுறதற்கு நாவளவில்லை, தன்னுடைய சுய உணர்வு இழந்து விட்டது. இந்த முறையிலே ஆமீன் அம்மாவுடைய வீட்டிலேயே அப்துல் முத்தலீபாக கூடியவர்கள் 7 நாள் வரை தினமும் எதுவுமே பேசாதபடி, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதபடி இருந்த இருப்பிலே 7 நாள் ஆயிருந்திடுவார் அப்துல் முத்தலீப் அவர். எதுவும் பேசாதபடி ஆமீன் அம்மா திருமணையில் 7 நாள் இருந்தாங்க. அதற்கு பின்பதாக அவர்களுக்கு சுய உணர்வு ஏற்பட்டது, அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்டது. மீண்டும் திரும்பி வந்து ஆமீனாவை கேட்டார்கள், ஆமீனாவே உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன, நடந்த ஒரு காரணம் என்ன சொல்லுங்கள் அம்மா என்று கேட்கும் பொழுது
ஆமீன் அம்மா சொன்னார்கள். அருமை மாமனார் அவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையை கொண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஆவியோடு அந்தமாக ஆமீன் அம்மா விளக்கி சொன்னார்கள். அன்று இரவு கூடலின் பெண்கள் வந்ததும், மாணவர்கள் வந்ததும், ஆசியா மரியம் வந்ததும், சொர்க்கத்தினுடைய பானகங்களை கொண்டு வந்து கொடுத்ததும், சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து கொடுத்ததும், எல்லா விவரமும் ஆவியோடு அந்தமாக மாமனாருக்கு சொல்லி காட்டினார்கள். பிவி ஆமீன் அம்மா அவர்கள் இது போன்று எல்லா விவரத்தையும் சொல்லி காட்டியதும் அருமை அப்துல் முத்தலீப் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், அம்மா அப்பேர் குத்த அந்த சிறப்பு மிக்க அந்த குழந்தையை கொண்டு வந்து தாருங்கள், நான் பார்க்கட்டும் என்று சொன்னதும் ஆமீன் அம்மா விரைந்து சென்று தொட்டிலே கிடக்கின்ற நம்முடைய பாலனாகிய நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் எடுத்து கொண்டு வந்து அப்துல் முத்தலீப் அவர்களிடத்தில் கொடுக்கின்ற பொழுது என் அப்துல் முத்தலீப் அவர்கள் இன்னும் மலை மலை கொப்பாகிய இன்னும் கருணை உள்ளம் படைத்த கொடை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தன்னுடைய முபாரக்கான கரங்களை தான் நீட்டி அருமை கண்மணியாகிய பாலரை முகமது அவர்களை இருகரத்தால் ஏந்தி வாங்கி அழகுள்ள பாலகரை முகத்தை பார்க்கின்றார்கள். அருமை பாலராகிய பேர குழந்தையினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் அடை கிடக்கின்ற கண்ணும் அவர்களுடைய முபாரக்காகிய அந்த வாயும் அவங்களுடைய திரேகத்தினுடைய ஒரு தன்மையும் அவங்களுடைய திரேகத்தினுடைய எழக்கூடிய அந்த வாசனை கமழக்கூடிய கஸ்தூரி வாசமும் இதையெல்லாம் பார்த்து அப்துல் முத்தலீப் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி ஆமீன் அம்மாவுடைய வீட்டை விட்டு நீங்கி காபத்துல்லா பள்ளி வாசலுக்கு தான் விரைந்து வந்து காபத்துல்லாவுடைய பள்ளிக்குள் தான் நின்று அப்துல் முத்தலீப் அவர்கள் ஆண்டவனை வேண்டிடுவார் அகமகிழ்ந்து புகழ்ந்திடுவார் பெயர் நாமும் சூட்டிடுவார் அருமை கண்மணி ஆகிய தன்னுடைய பேரை குழந்தைக்கு காபத்துல்லா பள்ளிவாசலுக்குள் வந்து நின்று அவர்களுக்கு முஹம்மது என்பதாக பெயர் நாமத்தையும் சூட்டினார்கள். மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள். மீண்டும் அந்த புனிதமிக்க ஆலயத்தை விட்டு வெளியாகி ஆமீன் அம்மாவுடைய திருமனைக்கு வருகின்றார்கள். ஆமீன் அம்மாவுடைய அரமனைக்கு வந்ததும் அருமை கண்மணியாகிய பேர குழந்தையை தாயுடைய கையிலே கொடுத்தார்கள். அருமை ஆமீன் அம்மா வாங்கி தன்னுடைய மகனை முத்தி முகர்ந்து அவங்களுடைய மனம் பூரிப்படையக்கூடிய முறையிலே மகனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள். அதே நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய அருமை பேர குழந்தையை கொடுத்துவிட்டு அவர்களும் வெகு சிறப்பான முறையிலே அவர்களுடைய வில்லத்திற்கு வீட்டிற்கு திரும்பினார்கள். ஆகவே அருமை நபி அவர்களுக்கு ஆமீன் அம்மா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுத்த ஒரு சிறப்பை பற்றி சொல்லுகின்றார்கள். சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது ஆமீன் அம்மா அவர்கள் 7 நாள் பால் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது. அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் பிறந்ததும் அவர்களுடைய தகப்பனார் கூட பிறந்த சிறிய தந்தை அபுல் அஹபி என்று சொல்லக்கூடியவருக்கு அண்ணனுக்கு குழந்தை பிறந்துவிட்ட என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதும் தெரிந்ததும் அவர் சந்தோஷமடைந்தாராம். உடனே அபுல் அஹபி தன்னுடைய வீட்டில வேலையாக அடிமையாக இருந்த குபைபா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அபுல் அஹபு உரிமை விட்டாராம். அப்படி உரிமை விட்டு அந்த முஹம்மது அவர்களுக்கு நீ பால் கொடுத்து அவர்களை வளர்த்துவா என்று அபுல் அஹபு சொன்னார்களாம். அதன்படி அந்த பெண்மணி அந்த உபைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஆமீன் அம்மாவுடைய வீட்டிற்கு வந்து
அருமை கண்மணியாகிய நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் பிறந்த குழந்தையாகிய முஹம்மது அவர்களுக்கு இந்த துவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பால் கொடுத்து அவர்களை பராமரித்து வளர்த்து வருகிறார்கள். அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக